நெற்றிக்கண் திறந்த பெருமாள் கோவிலில் நடக்கும் கிரிவல வழிபாடு. பௌர்ணமி நாளில் எல்லா நாளுமே இங்கே கிரிவலம் வர்றது விசேஷம். பௌர்ணமி நாளிலும் எல்லாரும் 12 வாட்டி போய் கிரிவலம் வந்து அவளுடைய பிரார்த்தனைகளை இங்கே மக்கள் நிறைவேற்றுகிறார். பில்லி சூனியத்தை நீக்க முந்தானையை கிழித்து கட்டப்படும் அதிசய மரம். எங்களுக்கு இந்த மந்திர சூன்யம் நிறைய வந்து இவர்கிட்ட இந்த அம்மா கிட்ட வந்து அந்த மரத்துல நாங்கள் கட்டினோம். அது ஒரு மகிமை. பெருமாளுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் தோசை. மிளகு தோசைன்னு சொல்லுவோம். மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம் பெருமாளுக்கு உகந்த பிரசாதம் இது. சிங்க பெருமாள் கோவிலில் காண கிடைக்கும் ஆச்சரிய காட்சிகள். மர்மம் இன்று மாலை 4:30 மணிக்கு.